மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். இனியா சீரியல்ல விக்ரமுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமுமே திரும்ப திரும்ப வந்துடாதா அப்படின்னு இனியா ரொம்பவே ட்ரை பண்ணி சில விஷயங்களை செய்ய வைக்கிறாங்க. ஒரு நாள் முழுக்க தான் கூட இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி விக்ரமும் அலோவ் பண்றாரு. ரீசெண்டா வந்த இனியா சீரியலோட ப்ரோமோல என்னாச்சு அப்படின்னா, இனியா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது விக்ரம் கையில அடிபட்டிருக்கிறத பாத்துட்டு நீ தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு வழக்கம் போல இனியா மேல பழி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு நலசிவம். ஆனா ஒரு காலகட்டத்துல அப்பாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த விக்ரம் ஒட்டு மொத்தமா இனியாவுக்கு தான் இப்பெல்லாம் சப்போர்ட் பண்றாரு. நான் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் இனியா கிடையாது, இந்த மாதிரி கஷ்டத்துல அடிபட்டு வந்திருக்கேன், இப்ப கூட நீங்க இனியாவை தான் குறை சொல்லுவீங்களா அப்படின்னு விக்ரம் முழுக்க முழுக்க இனியாவுக்கு ஆதரவா பேசுறாரு. வீட்டுல இருக்க அமுத வழியில இருந்து அவங்க பொண்ணு வரைக்கும் எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. என்னடாது இத்தனை நாளா நம்ம கூட ஒன்னு ரெண்டுக்காவது சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு, இனியா மேல பழி சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப மொத்தமா சாஞ்சிட்டாரே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் கௌரிக்கும் விக்ரமோட தங்கச்சிக்கும் ரொம்பவே சந்தோஷம், அண்ணன் பழைய படி மாறிட்டான் அப்படின்னு. விக்ரம்க்கு கையில அடிபட்டு இருந்ததால விக்ரமோட வேலைகள் எல்லாத்தையுமே இனியா இழுத்து போட்டு செய்யறாங்க. அவர் எந்த வேலையும் செய்ய விடாம ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. காலமுத்தி விடுறாங்க, பிரஷ் பண்ணி விடுறாங்க, காஃபியும் கொடுக்குறாங்க. இப்படி பார்த்து பார்த்து பண்றதால இனியா மேல விக்ரம்க்கு இருக்கக்கூடிய காதல் இன்னுமே அதிகமாகுது. என்ன இனியா பாத்துப்பா, நீங்க உங்க வேலைய மட்டும் பாருங்க. நான் மெதுவா காலமிக்கி விடுறேன், நீங்க நிம்மதியா தூங்குங்க. அடங்காத காதல் ஒன்றை நீயும் தந்தாயே. இப்படி இனியா விக்ரம்காக பண்ற எல்லாத்தையுமே ரசிச்சு பாத்துட்டு இருக்க விக்ரமுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துதா? முழுசா இனியா பக்கம் திரும்பிட்டாரா? இல்ல இவங்களோட நிம்மதியை கெடுக்கிறதுக்காக நலசிவமும் அமுதவல்லியும் வேற ஏதாவது பிளான் பண்றாங்களா? வரப்போற எபிசோட்ல பாக்கலாம். சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.